தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ரத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று வந்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இது தொடர்பான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம், நேற்றே கொடுத்துருந்தோம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்றைக்கான வீடியோ மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டாக், அதாவது என்னென்னா இந்த பொதுத் தேர்வை ரத்து செஞ்சுருக்காங்க, இதனால் வருகின்ற சாதக பாதகங்கள் என்ன, மதிப்பெண்ணை எப்படிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கவனத்துக்கு இது போச்சுன்னு சொன்னால் மேபி வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்குள்ளுக்குள்ள ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ எப்படி தமிழகத்தில் வந்து ப்ளஸ் டூ தேர்வு வந்து ரத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அதே போல் தான் புதுச்சேரியிலும் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ தேர்வு பொதுத் தேர்வு வந்து ரத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்னுடைய பார்வையில் இது வந்து ஒரு சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே ஈவன் வந்து நாம் கூட ஒரு போல் வந்து நடத்தியிருந்தோம், அந்த போலில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நிறைய கல்வியாளர்கள்கிட்ட பேசும்போதும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசும்போதும் என்கிட்ட ஒரு வீடியோவாக எடுத்து கூட ஸ்டூடெண்ட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க, எல்லாருமே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது புதுச்சேரி மாணவர்களும் சரி, அதே போல் தமிழக பகுதியில் இருக்கிற மாணவர்களும் இரண்டு பேருமே அதை தான் கேட்டாங்க. தமிழக அரசு இன்றைக்கி மாணவர்களோட நலனில் வந்து அக்கறை எடுத்து பெற்றோர்களை மனநிலையை சரியாக புரிஞ்சு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான். இருந்தாலும் இதில் இருக்கிற சில சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் வழங்குதல் அப்படின்னு சொல்கிறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மதிப்பெண் வழங்குதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது எந்த ஒரு நேர்மையான முறையில் எந்த ஒரு இதுவும் தவறான விஷயங்களும் இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா துணைவேந்தர் இருக்கார், பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்காங்க, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க, ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ், பிரின்ஸிபல்ஸ் அண்டு டீச்சர்ஸு, கல்வியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த குழுவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த குழுவில் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பெண்ணை மாணவர்களுக்கு வழங்குவதற்கு இது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த உயர்கல்வியில் வந்து மாணவர்களுக்கு வந்து தகுந்த ஒரு சேஃப்டி ஜோனை வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி தான் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் புதுச்சேரியில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசை பின்பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படியே தான் நமக்கு இங்கே நடக்குன்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் ரெண்டுமே தனித்தனி கிடையாது, ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் வழங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த முறையில் வழங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்று, ப்ளஸ் ஒனில் இருக்கிற ஆவரேஜ் மதிப்பெண் எடுத்து அவங்க வழங்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அல்லது 10th+1 இதனுடைய ஆவரேஜ் எடுத்து கூட வழங்கலாம். அல்லது ஸ்கூலில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அட்டண்டன்ஸ் இதெல்லாம் பொறுத்தும் மதிப்பெண் வந்து வழங்கலாம். ஆனால் இந்த மதிப்பெண் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம், கூர்ந்து கவனித்து ரொம்ப முக்கியமாக எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயமும் இது தான். என்னென்னா, பொதுவாக இந்த மதிப்பெண்ணை இந்த குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்க போகிறாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, எல்லாருமே பார்த்து முடிவு பண்ணி நமக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இந்த வழியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இதை செயல்படுத்துறது யார்? நேரடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து எல்லாருக்கும் வந்து மதிப்பெண் போட்டுற மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை சொல்லுவாங்க, விஷயத்தை சொல்லுவாங்க, அதை செயல்படுத்தி கொடுக்கறது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக செய்வாங்க. அப்போ குறிப்பாக ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யார் கீழே இருக்காங்கன்னா பிரின்ஸிபல் கீழே தான் இருப்பாங்க, அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கீழே தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த தலைமை ஆசிரியர் யார்கிட்ட இருக்கிறாரு, யாரை பேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் இருப்பார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றிய எபிலிட்டி, அந்த ஸ்டூடெண்ட்டு எப்படிப்பட்டவர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவர் அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது, அவர் முந்தைய தேர்வுகளில் எப்படி மதிப்பெண் எடுப்பார், 9th அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, 10th என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இது எல்லாமே யாருக்கு தெரியும், அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சருக்கு தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த டீச்சருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொன்னால் மேபி வந்து இந்த இடத்துல வந்து மதிப்பெண் சற்று அதிகமாக இவருக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த டீச்சர் என்ன பண்ணுவார், அந்த பிரின்ஸிபால்கிட்ட போயிட்டு இவங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பார். அந்த பிரின்ஸிபலே இவங்க சொல்கிறத கேட்டு அவங்க வந்து அவங்களோட மேலதிகாரிக்கு தகவலை அனுப்புவாங்க. ஸோ இதே போல் ஒரு ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ மதிப்பெண் வழங்க போகிறது ஃபைனலாக வந்து அந்தந்த ஸ்கூலில் இருக்கிற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த தலைமை ஆசிரியர்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நினச்சா மதிப்பெண்ணை குறைக்கலாம், நினச்சாவும் ஏற்றலாம். ஆனால் பெரும்பாலும் இது வந்து மனசாட்சிப்படி தான் எல்லாருமே நடந்துப்பாங்க, யாரும் வந்து தவறாக செய்ய மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதில் இருக்கிற சில நடைமுறை சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மிகச்சரியான அந்த மதிப்பெண் வருமா அப்படின்னா இது சந்தேகம்தான்.
ஸோ வேறு வழி இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிற எல்லா நம்ம இருக்கிற இந்த கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குன்றதுனால மாணவர்களும் பெற்றோர்களும் சில ஏற்ற இறக்கங்கள் அந்த மதிப்பெண்ணில் இருந்தாலும் அதை நீங்கள் சரி பண்ணிட்டு போகிறது தான் இந்த இடத்துல முக்கியமானது, நல்ல விஷயமும் கூட. ஸோ இதுதான் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறதும் சரி. அதனால் மதிப்பெண் வழங்குவதில் வந்து மிக நேர்மையான முறையை வந்து எல்லா அதிகாரிகளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதே போல் ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸும் சரி, அதாவது பள்ளி தலைமை ஆசிரியர், ஸ்கூல் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே அந்தந்த மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அவர்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் பாதிக்காதவாறு மதிப்பெண்ணை வழங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ எந்த வழியில் அவங்க மதிப்பெண்ணை கொடுத்தாலும் இது மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அவங்க கொடுத்தாவே போதும் அப்படி தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ புதுச்சேரி அரசும் நல்ல ஒரு முடிவை கண்டிப்பாக மக்களுக்கு எடுப்பாங்க, நம்ம மாணவர்களுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம். விரைவில் இது தொடர்பான வீடியோ என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு நான் வந்து ஓப்பனாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் அடுத்த வீடியோவை பாருங்கள்.